ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கத்தார் நாட்டில் சிறையில் இருந்த 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளை இந்தியா வெற்றிகரமா மீட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வெற்றி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எப்படி இந்தியா 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளை கத்தார் இருந்து மீட்டிருக்காங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, எதற்காக 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், எந்த நாடுகள்லாம் இந்தியாவுடன் நெருக்கமா இருக்காங்களோ அவர்கள் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தாலும் அந்த நாடுகள் இந்தியாவின் உதவியால மீண்டு எழுந்து வர்றாங்க. அந்த வகையில ஸ்ரீலங்கா மற்றும் நாடுகள் இந்தியாவின் மிகவும் நெருங்கிய நட்பு நாடுகளாயிருக்காங்க. இந்த இரு நாடுகளுடனான நட்பை இந்தியா அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு தற்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அது என்ன விஷயம், இதன் மூலமா இலங்கை, மொரிஷியஸ் மற்றும் இந்தியா எப்படி பயனடைய போறாங்க அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல ஈரான் இந்தியர்களுக்கு ஒரு சலுகையை அறிவிச்சிருக்காங்க. இந்த சலுகை பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி ஈரான் இந்தியர்களுக்கு என்ன சலுகையை கொடுத்திருக்காங்க, பாகிஸ்தானுக்கு எதற்காக ஈரான் மீது எரிச்சல் வரணும் அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கத்தார் நாட்டில் சொந்தமான தாரா குளோபல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் நிறுவனத்துல 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் வேலை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களை அக்டோபர் 2022 கத்தார் இஸ்ரேல் நாட்டிற்கு உளவு சொன்னதா குற்றம் சுமத்தி கைது செஞ்சாங்க. அதாவது இந்த தாரா குளோபல் கம்பெனி கத்தார் கடற்படைக்கு நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து கொடுப்பதா இருந்தது. கத்தார் கடற்படைக்கு தயாரிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் குறித்தான விஷயங்களை இஸ்ரேல் நாட்டிற்கு இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவர்கள் மீது குற்றம் சுமத்தி கைது செஞ்சாங்க. இந்த 8 முன்னாள் கடற்படை அதிகாரிகளின் கைதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட உளவு அமைப்பு இருப்பதா சந்தேகிக்கப்பட்டு வந்தது. அதாவது இந்தியா மற்றும் கத்தாருக்கு இடையிலான உறவு மிகப்பெரிய அளவுல சமீப காலத்துல வளர்ந்திருக்கு. இரு நாடுகளும் வர்த்தக மற்றும் ராணுவ ரீதியிலான உறவுல ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்த சீர்குலைக்கும் வகையில பாகிஸ்தான் உளவு அமைப்பு தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கைது செய்யப்பட்ட 8 இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. 8 கடற்படை அதிகாரிகளுக்கு தேவையான லீகல் உதவிய கத்தார்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட 8 இந்திய கடற்படை அதிகாரிகளோட உறவினர்களை கத்தாருக்கு அழைத்து சென்று அவர்களை பார்க்க வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையில் போர் வெடிக்குது. இதனை தொடர்ந்து இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க. இதனை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 8 இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுக்கறாங்க. இது இந்தியா மற்றும் கத்தாருக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திச்சு. அதாவது இந்தியா எல்பிஜி கேஸ் மற்றும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு கத்தார் நாட்டை மிகப்பெரிய அளவுல சார்ந்து இருக்காங்க. கத்தார் இந்தியா இருந்து உணவு தானியம், மருந்து போன்ற பொருட்களுக்காக சார்ந்து இருக்காங்க. கத்தாருடைய இந்த செயல்பாட்டிற்கு பிறகு இந்தியா கத்தாரில் இருந்து எல்பிஜி கேஸ் வாங்குவதை குறைப்பதற்கு கூட திட்டமிட்டாங்க. ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து எல்பிஜி கேஸ் வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டாங்க. இதனை தொடர்ந்து 8 இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து கத்தார் நீதிமன்றத்தில் இந்தியா மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது COP28 சம்மட் துபாயில வச்சு நடந்துச்சு. இந்த கூட்டத்தின் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கத்தார் நாட்டின் எமீர் ஷேக் தமீம் பின் ஹமீத் அல் தன்னை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த பேச்சுவார்த்தையின் போது கத்தார் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு குறித்து பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்டிருக்க இந்த 8 இந்திய கடற்படை அதிகாரிகள் விஷயம் குறித்தும் பாரத பிரதமர் நேரடியா கத்தார் நாட்டோட எமீரிடம்
பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த 8 இந்திய கடற்படை அதிகாரிகளோட வழக்குல மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அதாவது இந்த 8 இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைய கத்தார் நீதிமன்றம் குறைச்சு சிறை தண்டனையா மாற்றினாங்க. இதற்கு பிறகும் கத்தார் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் இந்த 8 இந்திய கடற்படை அதிகாரிகளோட விடுதலை தொடர்பா பல கட்ட பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து நேற்று இந்திய கடற்படை அதிகாரிகளை கத்தார் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 8 இந்திய கடற்படை அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. மேலும் ஒரே ஒரு கடற்படை அதிகாரி மட்டும் கத்தார்ல இருக்காரு. அவரையும் இன்னும் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு இந்திய அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில நாடு திரும்பிய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் இந்திய அரசாங்கத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தங்களோட நன்றிகளை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கத்தார் நாட்டின் அரசருக்கும் இந்திய கடற்படை அதிகாரிகள் தங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. பாரத பிரதமர் மட்டும் இந்த விஷயத்துல நேரடியா தலையிடலன்னா தங்களால் நாடு திரும்பி இருக்க முடியாது அப்படின்னு முன்னாள் கடற்படை அதிகாரிகள் சொல்றாங்க. பாரத பிரதமருக்கு தாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி வினய் கவாத்தியார் என்ன சொல்றாருன்னா, 8 இந்திய கடற்படை அதிகாரிகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த முயற்சிய பாரத பிரதமர் நேரடியா கண்காணிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த 8 கடற்படை அதிகாரிகளோட விடுதலை இந்திய வெளியுறவுத்துறையின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. விடுதலை செய்யப்பட்ட கடற்படை அதிகாரிகள் டெல்லி விமான நிலையத்துல பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷமிடுறாங்க. இவங்களோட விடுதலைக்கு முக்கியமான காரணம் தற்போது இந்தியா கையாளக்கூடிய வெளியுறவு கொள்கை கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் நாடுகளோடு இந்தியாவுக்கு நல்ல உறவு கிடையாது. என்னதான் இந்தியா மிகப்பெரிய அளவுல பெட்ரோல் மற்றும் எல்பிஜி கேஸை இறக்குமதி செஞ்சாலும் இந்தியாவுக்கு மிடில் ஈஸ்ட் நாடுகளோடு நல்ல உறவு கிடையாது. ஆனா தற்போது அனைத்து மிடில் ஈஸ்ட் நாடுகளோடும் இந்தியாவுக்கு நல்ல உறவு இருக்கு. இதன் மூலமாக தான் இந்தியா இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்காங்க. அடுத்த அப்டேட், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மொரீஷியஸ் நாட்டோட பிரதமர் பிரவீந்த் ஜெகநாத் முன்னிலையில் இந்தியாவுடைய யூபிஐ சர்வீசஸ் ஸ்ரீலங்கா மற்றும் மொரீஷியஸ் நாட்டில் லான்ச் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ரூபே கார்டு சிஸ்டத்தையும் மொரீஷியஸ் நாட்டில் லான்ச் செய்யறாங்க. இந்தியா சமீப காலத்துல டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த வளர்ச்சிய இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கும் கொண்டு செல்வதற்கு இந்தியா தற்போது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல இந்தியாவுக்கு வந்திருந்த பிரான்ஸ் அதிபரிடம் இந்தியாவின் யூபிஐ பண பரிவர்த்தனை குறித்து பாரத பிரதமர் விளக்கி சொன்னாரு. பல ஐரோப்பிய நாடுகள்ல இந்தியாவின் யூபிஐ சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எந்த நாடுகள்லாம் இந்தியாவோடு இணைகிறாங்களோ அந்த நாடுகள் வளர்ச்சி அடைகிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷ், மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் எப்போ இந்தியாவுடன் இணைஞ்சாங்களோ அதுல இருந்து வளர்ச்சியை தான் கண்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ஸ்ரீலங்கா பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பொழுது இந்தியா மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சாங்க. இதன் காரணமா தற்போது ஸ்ரீலங்கா மெல்ல மெல்ல பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் கடந்த 10 வருடங்களா இந்தியாவோடு ஒரு நல்ல உறவுல இருக்கிறதுனால பங்களாதேஷோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே போன்று மொரீஷியஸ் நாடும் இந்தியாவோடு நல்ல நட்புறவை கொண்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தன்னுடைய நட்பு நாடுகள்ல இந்தியால செய்த டிஜிட்டல் புரட்சியை கொண்டு வருவதற்கு இந்தியா தற்போது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியர்கள் பயன்படுத்தி வரும் ஹைடெக் யூபிஐ சர்வீசஸ் இனி ஸ்ரீலங்கா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளும் பயன்படுத்த போறாங்க. இந்தியர்கள் ஸ்ரீலங்கா மற்றும் மொரீஷியஸுக்கு பயணம் செஞ்சாங்கன்னா இனி யூபிஐ சிஸ்டத்தை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்ய முடியும். 2023 மொரீஷியஸ் மற்றும் ஸ்ரீலங்கா இந்தியாவின் யூபிஐ சிஸ்டத்தை தங்கள் நாட்டில் கொண்டு வருவதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. தற்போது யூபிஐ சிஸ்டத்தை இந்த நாடுகள் பயன்படுத்த தொடங்க போறாங்க. வெளிநாடுகள்ல யூபிஐ சிஸ்டத்தை பயன்படுத்த இருக்கிறதுனால யூபிஐ இன்டர்நேஷனல் அப்படின்னு லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த யூபிஐ இன்டர்நேஷனல் போன்பே ஆப் முதல்ல தங்கள் ஆப்ல இணைச்சிருக்காங்க. இதன்
மூலமா யுஏஇ, சிங்கப்பூர், மொரிஷியஸ், நேபாள், பூட்டான் போன்ற பல நாடுகள்ல இந்தியாவின் யூபிஐ சிஸ்டத்தை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்ய முடியும். இந்தியாவின் யூபிஐ சிஸ்டத்தை பல நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிக்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். எப்படி விசா, மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் உலகெங்கிலும் தங்களுடைய கிளைகளை பரப்பி பண பரிவர்த்தனையை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ, அதே போன்று வரும் காலத்துல இந்தியாவின் ரூபே மற்றும் யூபிஐ சிஸ்டங்கள் அந்த விஷயத்தை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல ஈரான் இந்தியர்களுக்கு கொடுத்திருக்க ஒரு சலுகை பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஈரான் இந்தியர்களுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரிய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இந்தியர்களால எந்த ஒரு விசாவும் எடுக்காம ஈரானுக்கு பயணம் செய்ய முடியும். 15 நாட்கள் வரைக்கும் ஈரான்ல விசா எடுக்காம இந்தியர்கள் தங்கி இருக்க முடியும். இந்த விஷயத்தை ஈரான் செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியா மற்றும் ஈரானுக்கு இடையில் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்ச்சுரல் பாண்ட அதிகரிப்பதற்கும் ஈரான் இந்த சலுகையை கொடுத்திருக்காங்க. ஈரான் இது போன்ற ஒரு சலுகையை இந்தியர்களுக்கு அறிவிச்சதும் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுல கடுப்பாயிருக்காங்க. பாகிஸ்தான்ல சமூக ஊடகங்கள்ல ஈரான் இந்தியர்களுக்கு அளிச்சிருக்கக்கூடிய இந்த சலுகை குறித்து கடுமையா விமர்சனம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, அப்படி இருந்தும் ஈரான் இது போன்ற சலுகைய பாகிஸ்தானுக்கு கொடுக்காம இந்தியர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஈரானுக்கு எப்பொழுதுமே பாகிஸ்தானை பிடிக்காது, பாகிஸ்தானுக்கு எதிரான வேலைகள்ல தான் ஈரான் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஈரான் பாகிஸ்தான்ல நடத்திய விமான தாக்குதலையும் அவங்க சொல்றாங்க. பாகிஸ்தானியர்களுக்கு மனசாட்சியே இல்ல அப்படிங்கறது இந்த விஷயத்துல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இவங்களுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவங்க ஈரான்ல போய் தீவிரவாத செயல்கள்ல தான் ஈடுபடுவாங்க, ஆனா இந்தியர்கள் அப்படி கிடையாது. ஈரானுக்கு சுற்றுப்பயணம் போவாங்க, அந்த நாட்டுல தங்கி செலவு பண்ணுவாங்க. இது போன்ற வேலைகளை பாகிஸ்தானியர்களால் செய்ய முடியுமா? சாப்பிடறதுக்கே காசு இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி ஈரான் விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுப்பாங்க? ஈரான்ல சுற்றுலாத்துறை 2022 இருந்து தற்போது வரைக்கும் 315 மடங்கு வளர்ந்திருக்கு. அதுல குறிப்பா கடந்த 6 மாதங்கள்ல மட்டும் 31,000 இந்தியர்கள் ஈரானுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இது 2022 இதே பீரியட கம்பேர் பண்ணோம்னா 25 மடங்கு அதிகம். இந்தியர்கள் பெரும்பாலும் ஈரான் நாட்டிற்கு போவது சுற்றுலா, வணிகம் மற்றும் புனித தலங்களை பார்வையிடுவதற்கு போறாங்க. இதன் காரணமாக தான் ஈரான் இந்தியர்களுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரிய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாகிஸ்தான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர்களுக்கு என்ன நினைப்புனா, உலகத்திலே பாகிஸ்தான் தான் உயர்ந்த நாடு அப்படிங்கறது, ஆனா உலகம் பாகிஸ்தானை எப்படி பாக்குது அப்படிங்கறத உணர மாட்டேங்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.